வெல்கம் டு ஈஸி ஈஸி குக்கிங் வித் ரோசி சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி போகிறது இறால் வடை எப்படி செய்யலான்னு பார்ப்பாங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு மூணு வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகாவை நான் இப்படி பொடியாக அரிஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். இதை நல்லா வரக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, இறால் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அது எல்லாத்தையும் மஞ்சத்தூள் உப்பு தண்ணி போட்டு நல்லா சுண்டுற அளவுக்கு, ஈயக்கூடாது, நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக வச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கண்ணாடி கிளேஸ் வர மாதிரி இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு இதுல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு டம்ளர் உடைச்ச கண்டை, ஒரு 10 முந்திரி, இத நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பத்தை, தேங்காய் பத்தை வந்து ஒரு 2, அதை நல்லா நைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே இந்த அவிச்சு வச்சிருக்கிற இறாலையும் நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இறாலும் தேங்காயும் சேர்த்து நான் அரைச்சிட்டேன். அந்த விழுத இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து இப்படி நல்லா பிசைஞ்சி ஒரு வடை கன்சிஸ்டன்சிக்கு இத கொண்டு வந்துடணும். இதுல புளிப்புக்கு கொஞ்சமா சாஸ் ஊத்திக்கோங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வடை போட்டு காட்டுறேன். பாருங்க, இப்படி சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. கையில் வச்சு மெதுவாக தான் அமுக்கணும். இறால் வடை வந்து நல்லா மெத்துன்னு இப்படி இருக்கணும். இது பாருங்க, இப்போ நான் இறா வடை போட்டிருக்கேன். இதை மெதுவாக அது திருப்பி விடுங்க, வேகணும் நல்லா. அதுக்கு முன்னாடி திருப்பினீங்கன்னா குண்டுடும். நல்லா வெந்திருக்கணும், ஒரு பக்கம் நல்லா வேகணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் வேகும். பாருங்க, சூப்பரான இறால் வடை ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னொரு அழகான வீடியோட உங்களை வந்து நான் பார்க்கறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.